பாண்டிச்சேரியில ஈவெண்ட் பண்றதா இருந்தோம், நீங்க இவ்வளோ தூரம் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல. பாண்டிச்சேரி ஈவெண்ட்டுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணது ரொம்ப அருமையா இருந்தது. 27ஆம் தேதி ஈவெண்ட்டு, இதுக்கு மேல எங்களால் ஆள் அகாமடேட் பண்ண முடியாது, அதனால இதுக்கு மேல நீங்க ரிக்வஸ்ட் வைக்காதீங்க. உங்க அட்ரஸை நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம், திரும்பி இன்னொரு ஈவெண்ட் பாண்டிச்சேரியில பண்றோம், அங்க உங்களை டெஃபினட்டா நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில் நீங்கள் எதை மாஸ்டர் பண்ணோம்னா ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்னால் கரெக்டாக எதை பார்த்து எதை கரெக்டாக கவனிக்கணும்னு பார்த்து அங்கே கவனத்தை நீங்கள் செலுத்தணும். வாழ்க்கையில் முக்கால்வாசி பேர் ஏன் கீழே ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தே ஸ்ப்ரெட் தெம் செல்ஸ் டூ தின். அப்படின்னா ஒரு கோலோ ரெண்டு கோலோ இல்லை மூணு கோல் தான் நீங்கள் லைஃப்பில் சேஸ் பண்ண முடியும். ஒரே சமயத்தில் 10 கோல் சேஸ் பண்ணிங்கன்னா ஆடு மாதிரி ஆகிடும் நம்ம லைஃபு. எங்கே பச்சையாக இருக்கோ அங்கே போக ஆரம்பிச்சிடும். கடைசியில் எந்த கோலையுமே நீங்கள் ரீச் பண்ண முடியாமல் லைஃப்பில் கவுந்துருவீங்க. ஸோ லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பிக் அடாஷியஸ் கோலுங்கிறது ஒரு லைஃப் லாங் கோலாக இருக்கும். அதுக்கு நடுவில் செவரல் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் இருக்கும். இது பல இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். திருப்பதி மலையை நான் ஏறணும்னா முதல்ல முடிங்கால் முயற்சி காளி கோபுரம் ஏறி தான் நாங்கள் மேலே ஏறணும். ஸோ நீங்கள் அந்தந்த ஸ்டெப்பை தாண்டி போகிறச்ச இந்த கோல் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கோலையும் செட் பண்ணணும். ஆனால் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா கோலையும் ஒரே சமயத்தில் செட் பண்ணுவாங்க. அப்போ இதுக்கும் நடக்காது அதுவும் நடக்காது. ஹீ ஹூ ட்ரைஸ் டு ப்ளீஸ் எவ்ரிபடி ப்ளீஸஸ் நோபடிம்பாங்க. எல்லா சமயத்தையும் எல்லாரையும் நீங்கள் ப்ளீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக யாரையுமே ப்ளீஸ் பண்ண முடியாதுங்கிறது ஒரு நோன் ஸ்டேட்மெண்ட்டு. வாரன் பஃபெட் கிளியராக சொல்லுவான் ஒரு இடத்துல, எனக்கு பணம் பண்ணுறது இது ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒரு பிஸ்னஸை ஃபைனான்ஷியலாக அனலைஸ் பண்ணுறது தான் என்னோடய ஸ்கில்லு, அதை நான் நல்லா பண்ணுவேன், அதுதான் என்னோடய ஃபோக்கஸ், அதுதான் என்னோடய கோல். டெய்லி உக்காந்துக்கிட்டு இந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறது அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு நான் பார்க்க மாட்டேன். ஒரே சமயத்தில் 4 கோல் நீங்கள் ஒரே சமயத்தில் சேஸ் பண்ணிங்கன்னா கடைசியில் எந்த கோலையுமே நீங்கள் ரீச் பண்ண முடியாது. தட் இஸ் ஒரு மல்டிபிள் கோல்ஸ் அட் த சேம் டைம்னா உங்கள் ஃபோக்கஸ் அப்படியே டிஃப்யூஸ் ஆகிடும். இந்த நியூட்டன்ஸ் ரிங்குன்னு ஒன்று வரும், அதுக்கப்புறம் ப்ரிசம் மூலமாக லைட்டை பாஸ் பண்ணுறதும் ரெண்டு எக்ஸ்பிரிமெண்ட் வரும். லைட்டை ஸ்ப்ளிட் பண்ணி விதவிதமான கலரில் பார்க்கலாம், ரெயின்போ கலர்ஸில் கொண்டு வரலாம். இதுதான் வந்து வாழ்க்கையும் ஸ்கேட்டர் ஆகுது. அதே லேசர் பீமை நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது நெருப்பி கூட மாதிரி எரிச்சிடும். சூரிய வெளிச்சத்தை கண்ணாடி லென்ஸை வச்சு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டினரி பேப்பர் பற்றிக்கும். இதுதான் நான் சொல்ல வரேன். உங்களோட ஃபோக்கஸுங்கிறது சன்பீம் மாதிரி, அதை நீங்கள் ப்ரிசம் மூலமாக காமிச்சு பல கோலை காமிச்சு ஸ்ப்ளிட் பண்ணி வேரியஸ் கலர்ஸில் பார்த்து எந்த கோலும் ரீச் பண்ணாமல் போயிடலாம். இல்லை மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இதுதாண்டா என் கோல்னு ஃபோக்கஸ்டாக வச்சு பேப்பர் மேலே காமிச்சிங்கன்னா அது தீப்பற்றி எரிய வைக்கணும். அந்த தீப்பொறி எரியறது தான் வாழ்க்கையின் கோலாக இருக்கணும். ஒரு ஸ்பார்க் அக்னி இருந்ததுன்னா காடே எரிஞ்சிரும் பாரதி. அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும். ஒரு கோல் அட் அ டைம், ஒரே சமயத்தில் 4-5 கோலு வச்சுருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வாழ்க்கைங்கிறது போயிடும். 4 வேலை ஒரே சமயத்தில் பண்ணிங்கன்னா எதுலேயும் மாஸ்டர் பண்ண மாட்டோம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் பட் மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்னு. எல்லாம் ஓரளவு வருங்க, ஆனால் எதையும் மாஸ்டர் பண்ண முடியாது. பாலமுரளி கிருஷ்ணா பல வயலின் வாசிக்க முடியும், மிருதங்கம் வாசிக்க முடியும், ரொம்ப நல்லா பாடவும் பாடுவார். பட் அவர் ஸ்ட்ரென்த்து பாடுன்னு தெரிஞ்சு வயலினையும் மிருதங்கத்தையும் விட்டுட்டு வெறும் பாட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவார். அது மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து அதை பக்கா ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லாம் வரும்னு எல்லாத்தையும் சேஸ் பண்ணிங்கன்னா லைஃப் வீணாக போயிடும். ஸோ எவ்வளோ சிம்பிளாக இங்கிலீஷில் சொல்லுவோம், கீப் இட் சிம்பிள் ஸ்டூபிட் அப்படின்னு. ஒரு கோலை எவ்வளோ சிம்பிளாக வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் லைஃப்பில் ஜெயிப்பீங்க. இதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. தோனியே ஒரு பெரிய எக்ஸாம்பிள், டெண்டுல்கர் ஒரு எக்ஸாம்பிள்,
விஸ்வநாதன் ஆனந்த் ஒரு எக்ஸாம்பிள். அதுதான் நீங்கள் லைஃப்பில் கற்றுக்க வேண்டியது. நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு வைங்க. கிளாரிட்டினால் தெளிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த சாய்ஸை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது கிளாரிட்டி இருக்கணும். அந்த கிளாரிட்டி இல்லைன்னா வாழ்க்கையில் பர்சனலாகவும் குரோ ஆக மாட்டீங்க, ப்ரொஃபஷ்னலாகவும் குரோ ஆக மாட்டீங்க. நம்மளதில் ப்ரொஃபஷ்னலாக குரோ ஆனால் தான் பர்சனலாக குரோ ஆக முடியும். பொண்ணை கொடுக்குறவங்க கூட நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, உனக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு கேட்பான். அதனால் ப்ரொஃபஷ்னல் க்ரோத்தும் முக்கியம், பர்சனல் க்ரோத்தும் முக்கியம். எது பர்சனல் க்ரோத்தை இம்பீட் பண்ணுது, எது ப்ரொஃபஷ்னல் க்ரோத்தை இம்பீட் பண்ணுதுன்னு உங்களுக்கு கிளாரிட்டியோடு தெரியணும். ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்னு சொல்லுவாங்க, அந்த பேலன்ஸ் எந்த லெவலில் உங்களுக்கு இருக்கணும்னு உங்களுக்கே தெரியணும். ஓவராக ஃபேமிலியை கவனிச்சு டவுன் டைம் வச்சிங்கன்னா வேறு எவனோ பரிசை தட்டிட்டு போயிடுவான். ஒரேடியாக வேலை பின்னாடி சுற்றி போனீங்கன்னா லைஃப்பில் பேர்ன் அவுட்டும் ஆகிடுவீங்க. ஸோ அந்த பேலன்ஸ் பிட்வீன் பேர்னிங் அவுட் அண்ட் ஆக்சுவலி வந்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். லைஃப்லாம் ஓடி கடைசியில் உங்கள் பசங்க வளர்ந்துட்டாங்க, நீங்கள் அவங்களோட டைமே ஸ்பெண்ட் பண்ணலன்னு உங்கள் வாழ்க்கையில் போயிடும். ஒரு விஷன் உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா 5 வருஷம் கழிச்சு நான் இங்கே தான் ரீச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். மேபி 5 வருஷத்தில் ரீச் பண்ண மாட்டேங்களா இருக்கும், 8 வருஷத்தில் அதை ரீச் பண்ணுவீங்களா இருக்கும். பட் நான் எங்கே போய் முடிய போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் விஷன் இருக்கணும். நான் எங்கே போய் எண்டாக போகிறேங்கிற விஷன் உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே போய் சேர முடியாது. அதனால் ரோடு மட்டும் தெரிஞ்சால் போகாது, ரோடு வந்து பார்த்து ப்ரோக்ரஸ் இந்த வழியில் போகிறோம்னு, எங்கே போய் சேரப்போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அது கிளாரிட்டியோடு இருந்தால் தான் வாழ்க்கையில் நீங்கள் மீனிங்ஃபுல் ப்ராக்ரெஸ் பண்ண முடியும். ஒரு சமயத்தில் வாழ்க்கையில் நீங்கள் சாய்ஸ் பண்ண வரும், இந்த ரோட்டில் போகலாமா இந்த ரோட்டில் போகலாமா. சம்டைம்ஸ் ராபர்ட் ஃப்ராஸ்ட் பய மாதிரி இருக்கான், தி ரோட்லெஸ் டேக்கன். எல்லாரும் போகிற பாதை வந்து அழகாக வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறது, சாஃப்ட்வேர் வேலைக்கு போகிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பிறத்துக்கு. 2 யூடியூபர் எக்ஸாம்பிள், ஒன்று ஹிந்தியில் இன்றைக்கி ரொம்ப பாப்புலர் இருக்கிற துருவ் ராத்தே, இல்லாட்டா எனக்கு தெரிஞ்ச பையன் நண்பன் மதன் கௌரி, இவங்க ரெண்டு பேரும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சாஃப்ட்வேருங்கிறது வந்து நம்ம இண்டஸ்ட்ரி இல்லை அப்படின்னு தெரிஞ்சு தே டுக் தி அதர் ரோட். அப்படின்னா யாருமே எடுக்காத ரிஸ்க் அவங்க எடுத்து யூடியூப் பிகினிங்லேயே யூடியூப் பின்னாடி போய் யூடியூப்பில் கரெக்டாக வீடியோ போட்டோங்கன்னா பர்சனல் யூடியூபராக இருந்தால் நம்ம வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணாங்க. இன்ஃபேக்ட் துருவ் ராத்தே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தான், 2014 முதல் வீடியோ போட்டேன், எனக்கு 50,000 சப்ஸ்கிரைபர் வரத்துக்கு 2017 ஆச்சு, இன்றைக்கி அவனுக்கு 17 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அப்படின்னா 1,70,000,000 பேர் அவனை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் முதல் 50,000 வரத்துக்கு அவனுக்கு 3.5 வருஷம் ஆச்சு. 3.5 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ண அப்புறம்தான் அவனுக்கு 50,000 பேர் வந்தாங்க. அப்போ கூட இது ஃபுல் டைம் கேரியர் ஆக்க முடியும்னு அவனுக்கு நம்பிக்கை இல்லை. எட் அவன் அந்த கோலில் சாய்ஸில் கிளியராக இருந்தான். அதுக்கப்புறமா போக போக இது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அவன் 2014 2018 வரைக்கும் வந்த ஸ்ட்ரகிளை நம்ம மறந்துடுவோம். பட் 2014 ஹி மேட் தட் சாய்ஸ். அது டிஃபிகல்ட் சாய்ஸு, ஆனால் அவன் பண்ணான். அதே மாதிரி அந்த சாய்ஸை நீங்கள் இப்போ பண்ணுறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எது உங்கள் விஷன்? நார்மலாக நான் நார்மல் மிடில் கிளாஸ் மாதிரி லீட் பண்ணி போனோம்னா இன்ஜினியரிங் சாஃப்ட்வேரு க்ரோத்து அப்படின்னு போயிடுங்க. பட் இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட், வாழ்க்கையில் வேறு மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது யூடியூபாக இருக்கலாம், வேறு எதாக இருக்கலாம், ஒரு கிளியர் கோல் இருக்கணும். அந்த கோலை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். சக்ஸஸ்ஸுங்கிறது வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். அது வரைக்கும் பர்சீவர் பண்ணணும், டாயில் பண்ணணும், பக்காவாக போகணும். இது பண்ணாலே உங்கள் வாழ்க்கை திருந்தி எங்கேயோ போயிடுவீங்க. இதை தான் மாஸ்டரிங் யுவர் ஃபோக்கஸ்னு சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க மறப்பிடும். நன்றி. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.